இல்லை எல்லாரும் கடவுள் துணை இல்லை பிள்ளைகள் துணை எழுதியிருப்பாங்க, நீங்க மனைவி துணை எழுதியிருக்கீங்களே. இருசக்கர வாகனத்தில் மனைவியே துணை என்று ஸ்டிக்கர் ஒட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர். இல்ல எல்லாரும் கடவுள் துணை இல்ல பிள்ளைகள் துணை எழுதியிருப்பாங்க, நீங்க மனைவி துணை எழுதியிருக்கீங்களே. 35 வருடங்களாக இனி பிரியாமல் வாழும் மனைவி மீதான அன்பை வெளிப்படுத்தும் வகையில் வாகனத்தில் மனைவி துணை என்று ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பதாக கணவர் பேசியுள்ளார். சேலம் ஆட்டியம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்தான் பழனிசாமி. இவரின் மனைவி லீலா, இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி 5 பேர குழந்தைகள் உள்ளனர். 35 வருடங்களாக திருமண வாழ்க்கை வாழ்ந்து வரும் பழனிசாமி தனது மனைவியின் மீதான காதலை வெளிப்படுத்தும் வகையில் தனது இருசக்கர வாகனத்தில் மனைவியே துணை என்று ஸ்டிக்கர் ஒட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். என்ன நம்பியே வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து உடனே அவங்க அப்பா இருந்தார், ஒரு போலீஸ்காரே எஸ்ஐயெல்லாம் வந்துட்டு கேட்டாங்க என் சம்சாரத்தை. ஆனால் என்ன தான் கட்டிட்டோம்னு சொல்லிடுச்சு. இவர் வாகனத்தை சென்று நிறுத்தும் இடத்தில் எல்லாம் பெண்கள் பார்த்து தங்களது கணவர்களிடம் இது போன்று ஏன் எழுதவில்லை என்று செல்ல சண்டை போடுகிறார்களாம். பெண்கள் தங்களது கணவரிடம் சென்று கேட்கும் அளவிற்கு இவரது செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. எவ்வளவு ஆண்டுகள் ஆகுது? மேலும் இதுகுறித்து பழனிசாமி கூறுகையில், 8 வகுப்பு கூட படித்து தேர்ச்சி பெறவில்லை, கிராம நிர்வாக உதவியாளர் வேலைக்கு 150 ரூபாய் மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்து பணியாற்றி வந்தேன். அப்போதுதான் என் மனைவி லீலாவை சந்தித்தேன். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். மனைவியின் வீட்டில் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி அவருக்கு வேறு திருமணம் ஏற்பாடு செய்தனர். இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டோம். 8வதுல 3 வருஷம் ஃபெயிலு, 9வதுல போனேன் தோட்டி வேலைக்கு 150 ரூபாய்க்கு போனேன். அதே வேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 90 கலைஞர் என்ன வந்து பரமனுக்கு பண்ணாரு. என்னை நம்பி வந்த மனைவியை 35 வருடங்களாக காதலித்து வருகிறேன். இணை பிரியாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு என் மனைவிதான் உயிர். அதற்காக தான் எனது வாகனத்தில் இது போன்று எழுதியுள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார். இல்ல எல்லாரும் கடவுள் துணை இல்ல பிள்ளைகள் துணை எழுதியிருப்பாங்க, நீங்க மனைவி துணை எழுதியிருக்கீங்களே. அப்பா அம்மா இல்லாத வசதி இல்லாத நான் சும்மா கூட்டிட்டு போயிருக்கேன். நான் வேலை செஞ்சேன், அவங்க வந்து கல்யாணம் சொல்ல வேலை செஞ்சாங்க, அப்பா அம்மா இருந்துட்டாங்க. நான் வந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே இல்ல, என்ன நம்பியே வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து உடனே அவங்க அப்பா இருந்தாரு, ஒரு போலீஸ்காரே எஸ்ஐயெல்லாம் வந்துட்டு கேட்டாங்க என் சம்சாரத்தை. ஆனால் என்ன தான் கட்டிட்டோம்னு சொல்லிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது மன்னர் நீ போட்டாரு, நான் சும்மா கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சிருக்கேன். எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது? இத்தனை 35 வருஷம் ஆகுது. ஓ, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? குழந்தைங்கள்லாம் இத்தனை? என் பாப்பாவுக்கு 1 பையன், எங்கள் பையனுக்கு 1 பையன் வருது. 5 பேர் இருக்குங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? திருமண வாழ்க்கையெல்லாம் எங்கள் மாதிரி யாருமே இருக்குங்க. எனக்கு 1 நிமிஷம் மாமா எங்கள் மாமா இருக்கார் ஏழையா வாடி போடின்னு இது வரைக்கும் 35 வருஷம் பேசுகிறேன். என்ன பணியில் இருக்கீங்க நீங்கள்? ஏன்னா நான் வந்து 150 ரூபா சம்பளத்தில் தோட்டி வேலைக்கு தந்தேன். 8வதுல 3 வருஷம் பெயில், 9வதுல போனேன் தோட்டி வேலைக்கு 150 ரூபாய்க்கு போனேன். அதே வேலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 90 கலைஞர் என்ன வந்து பரமனுக்கு பண்ணார். உங்கள் பேர்? என் பேர் எடப்பாடி கே. கே பழனிசாமி. சரி, ஆ நான் வந்தால் வந்துடுவார். எவனாச்சும் இவருக்கு முன்னாடி அடிச்சுட்டாங்கன்னா அவர் பேர் முஸ்தபா, இன்னொரு பேரு லதா. லதா, ஓகே. அவங்க யாரு? அவங்க தெரிஞ்ச அக்கா தான். தெரிஞ்ச அக்கா. சரி, லதா அக்கா. தண்ணி எடுக்க போவோம், சுண்டல் வாங்கிட்டு வருவோம். பீச் ஃபுல்லா வியாபாரம் ஆகும். ஒரு நாளைக்கு என்ன ஒரு 5 பாக்ஸ், ஒரு 2 கிலோ 3 கிலோ சுண்டல் வரணும். முடிஞ்சு போச்சு. 12 மணின்னா காலையிலயே வா. 12 மணி காலையிலயே. நேற்று காலையில 200 ரூபா கொடுத்து போட்டேன். இன்னைக்கு காலையில வசதி இல்லை.
மகாத்மா காந்தி தாத்தா சுதந்திரம் 1947 வாங்கலினா வெள்ளக்காரன் நம்மள என்ன செஞ்சிருப்பான் கூட்டி வயசு இருப்பாரு. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சீவ் காந்தி, சோனியா காந்தி, எத்தனி காந்தி. உங்க வயசுல காதல் எல்லாம் இருந்திருக்கா? காதல் எல்லாம் இருந்திருக்கு. ஒரு 13 13 காதல் பண்ணிருக்கீங்க. யாராரு எல்லாரும் 13 பேர்? ஃபர்ஸ்ட் சுசிலா. அது யாரு சுசிலா? எங்க பாத்தீங்க? மாமியம்மா. ரெண்டாவது ரேணுகா. சுசிலா கதையை சொல்லுங்க, சொல்லி முடிங்க. போல தம்பி கஞ்சா 2 ரூபா கோட்ரு 13 ரூபா ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது எங்கள் அப்பா ஒரு அரிசி வியாபாரி, அரிசி பருப்பு திருச்சி மலைக்கோட்டை சாரதாஸ் வந்தால் 5 நாளைக்கு விற்றுட்டு தான் அப்புறம் ஊருக்கு வருவார். அப்புறம் இதில் யாரையாவது ஒருத்தரையாவது உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? பண்ணலையே. ஏன் பண்ணல? ஆனால் இதுக்கு போயிட்டேனே, சாராவிக்கு போயிட்டேன். ஆ, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல, வாழ்க்கைக்கு போயிருக்கலாம்ல? வாழ்க்கைன்னு போகலையே சாராவிக்க. இதில் யார் உண்மையாக லவ் பண்ணீங்க நீங்கள்? 13 பேர்த்தையும் லவ் பண்ணேன். கண்ணால் ரகசியம் பேசிக்கலாம், 2 பேரும் காதல் களை வீசிக்கலாம், நரிக்கொம்பு தாழ் வைக்கலாம், நரிப்போல வஞ்சனைகள் செய்யக்கூடாது, குடிச்சையெல்லாம் வீணாகும் நேரத்தில். 13 பேர் இதை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கெல்லாம் சுற்றுவீங்க? அங்கேயே தோட்டம் கரும்பு காடு தான். தோட்டம் கரும்பு காடுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருவீங்க? வச்ச போரு. ஒரு ஃபோன் போடலாமா எங்கள் அக்காவுக்கு? கரூரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஆப்பிள் கடை வச்சுருக்காங்க. அப்படியா? ஆ, செல்ல பிள்ளை இருங்க, நான் வாங்கி தரேன். 98 6 விஜயலட்சுமி. போகுது போகுது. ஏதா லட்சுமிதா? எங்க கரூர்லயா இல்லை வீட்லையா? கடையிலயா? கடையிலயா இருக்கீங்க? ஆ, சரி. கோபி செஞ்சது நல்லா படிக்க வச்சுனா உங்க மாதிரியே படிக்காது முட்டாள ஆயிடாதீங்க. எனக்கா என்ன கண்ணை செலுத்திட்ட மண்ணில் உக்காந்துருக்கேன். ஆ, பீஜியில சென்னையில் மெரினா கடல் கலை. ஆ, சாப்பிட்டேன். படுக்கிறது எங்க வேணுமா? இங்கேயும் போலீஸ் நம்ம கையில தான். ஆ, எங்க வேணுமாலும் படுத்துக்கலாம். லைட் ஹவுஸ், மகாத்மா காந்தி தாத்தா சிலையை சுத்தி போலீஸ் இருக்கும், அங்கேயும் படுப்பேன், எல்லா பக்கமும் படுப்பேன். மெரினா பீச்சில் எம்ஜிஆர் சமாளில இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் நம்ம எங்க வேணுமானாலும் படுக்கலாம். மனுஷனுக்கு நான் அந்த காலத்துல 4ஆம் கிளாஸ் படித்தாலும் எப்படி பேசுறேன்? தெரியாம காலை விட்டு அவதிப்படலாமா? மூளை கட்டு. பின்னாடி போலீஸ் போஸ்ட் ஆபீஸ், முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன். காவல்துறையா காவல்துறையா? வச்சாக்கா திரும்ப போனா திருட்டு கேசு, எல்லாருக்கு போனா அடிதிடி கொலை கேசு. சரிக்கா, வச்சாரு. யாருங்க? உங்க அக்கா. யாருக்கா? அவங்க தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட நான் வேலை பார்த்தேன் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நல்ல பழக்கம். சரி, இப்ப அவங்க கிட்ட வேலை கேட்டு போயிருக்கலாம்ல? வேலை அவங்க கிட்ட இருக்குங்க. எனக்கு அப்புறம் பழம் வாங்க, பழம் விற்க, பழம் தூக்கிட்டு போனாலே போதும். அப்புறம் எங்க இருக்கீங்க? இங்க வந்து குழந்தைட்டேன், அவன் அடிச்சு விட்டான்ட்டு. அவங்க கிட்டயே வேலை பார்த்திருந்தா என்ன நல்லா நல்லா இருந்திருக்கான். இன்னும் ஒரு 10 பொண்ணுங்களை கலெக்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நிறைய கிடைக்கும், நமக்கு அவ்வளவே கிடையாது. சரி, உங்க பேரு? பேரு சொல்லவே இல்லை. கருப்புசாமி. கருப்புசாமி. என் பேர் நான் இருக்கா? என்ன? வசந்த். வசந்தம். சரி,
எத்தனை வயசு உங்களுக்கு?